வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பரமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிஸ்னஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 13 பிஸ்னஸ் ஒரே கடையில் பண்ணால் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எத்தனை விதமான பிஸ்னஸ் ஒரே கடையில் நம்ம பண்ண முடியும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதோடய ப்ராஃபிட் என்ன, இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து டைப்பிங் நாலேஜ் அது வந்து தேவைப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா இந்த ஜாப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது மூலமாக நிறையா ஒர்க் நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக சாதாரணமாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும், ஓரளவுக்கு நல்லா வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் ரொம்ப முக்கியமானது, கிரியேட்டிவிட்டி. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுவாங்க, கோரல் ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இதிலேருந்து நிறையா பிஸ்னஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ரீசெண்டாக நம்ம அப்டேட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுல எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் அப்டேட்டாக நம்ம இருக்கணும். எல்லா பிஸ்னஸ்க்குமே இப்போ அப்படி தான், அப்டேட்டாக நம்ம இருந்தால் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்போல்லாம் என்ன செய்ய முடியுது, பிஸ்னஸில் ஜெயிக்க முடியுது. இந்த 4 ஸ்கில்லும் இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நல்லா முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரிண்ட்டு, கலர் ப்ரிண்ட்டு, ஃபோட்டோ ப்ரிண்ட்டு, இது மூணுமே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் அது பண்ணலாம். அப்புறம் டிடிபி, அதுக்கப்புறம் லேமினேஷன், ஸ்பைரல் பைண்டிங், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பில் புக்ஸ், விசிட்டிங் கார்டு, ஐடி கார்டு, கேலண்டர்ஸ், இன்விடேஷன், ஸ்டிக்கர்ஸ், பேனர்ஸ், இது எல்லாமே டிசைன் பண்ணி தரலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஹாரோஸ்கோப்பு நம்ம அதோட இணைச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, இதெல்லாம் அப்ளை பண்ணி தரலாம். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம எடுத்து தர முடியும். இன்சூரன்ஸ் பில் வந்து இங்கே பே பண்ண வைக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ண முடியும். இத்தனை பிஸ்னஸும் ஒரே கடையில் நம்ம பண்ண முடியும், அதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சாதாரணமாக ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருப்பாங்க ஒரு சிலர், பார்த்திங்கன்னா இதில் 1-2 மட்டும் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்த்தா ஜெராக்ஸ் கடையில் ஒன்றும் லாபம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மூடிட்டு வருவாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது இதில் இத்தனை விதமான பிஸ்னஸை நம்ம ஒரே இடத்துல பண்ணலாம் அப்படிங்கும்போது அதோடய ப்ராஃபிட்டை நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், உள்ளே வாங்க. இப்போது நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருந்தாங்க. அவங்க ஜெராக்ஸும் லேமினேஷன் மட்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை வச்சு எல்லாம் ரன் பண்ண முடியாது, தெருவுக்கு 4 கடை இருக்குது, ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஒரு வருஷம் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம பண்ணும்போது எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி, அதோட என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பிஸ்னஸில் என்ன செஞ்சு வர முடியும், முன்னேறி வர முடியும், எல்லோரையும் பீட் பண்ணியும் வர முடியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜெராக்ஸ் மிஷின் கடை வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஆனால் அதில் ஒரு ஒர்க் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு ஒர்க் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதை வச்சு உங்களால் ரன் பண்ணவே முடியாது, அதில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது. நீங்கள் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவு கூட ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு தான் ஓடும், ஒரு பேங்க்குக்கு பக்கத்தில், ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஓடும். அதுலேயே ஒரு 10-20 கடை இருக்கும், அதில் ஏதாவது ஒரு கடைக்கு தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதோட நீங்கள் பலவிதமான தொழிலை இணைச்சி செய்யும் போது தான் இதில் நீங்கள் என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு கடைக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் கண்டிப்பாக வேணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கெனான் வந்து நல்லாவே இருக்கும், அப்புறம் ஹெச்பியும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-லேருந்து 75,000 வரைக்கும் இந்த ஜெராக்ஸ் மிஷின் உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் மிஷின் இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,500-லேருந்து 4,000 வரைக்கும் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் பைண்டிங் அது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வரும். இதுவே பெடலிங் இருக்குது, பெடலிங் இல்லாமல் இப்போ வந்துருச்சு, அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் நெட் கனெக்ஷன், சாதாரணமாக ஒரு ஜியோவோ இல்லை ஒரு ஏர்டெல்லோ நெட் கனெக்ஷன் நல்ல விதமாக வச்சுருந்தா போதும். அப்புறம் பென் ட்ரைவ் நம்ம சும்மா காப்பி பண்ணி போடுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப், கம்ப்யூட்டர் வந்து ஒரு 40,000 வரும். லேப்டாப்புங்கும்போது
அது வந்து நீங்கள் பிராண்டடாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். பிராண்டட் இல்லாமல் வாங்கிக்கிட்டீங்க இல்லை பழைய விலையில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் கேமரா அண்ட் ஃபோட்டோ பிரிண்ட்டு, கேமராவும் ஃபோட்டோ பிரிண்ட்டும் நமக்கு தேவைப்படும். அது 50,000-80,000. இப்போ நம்ம கேமரா அப்படி நீங்கள் சொல்லும்போது லைட்டிங் செட் பண்ணுறது, பின்னாடி அந்த ஸ்க்ரீன் செட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடுது. எல்லாமே சேர்த்து தான் இந்த அமௌண்ட் போட்டிருக்கேன், 50,000-80,000 வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு பண்ணித்தரலாம், அதுக்கும் நமக்கு வந்து என்ன போதும், கம்ப்யூட்டர் மட்டுமே போதுமானது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்டர்ஸ் வித் ஸ்கேனர்ஸ், இதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா 15,000-18,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதாரணமாக தேவைப்படுது. பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ முதலீடு பண்ணுறோம், இதெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் தேவை. அப்போ அது ஒரு கடையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அந்த கடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200-1,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இடம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் 1,000 ஸ்கொயர் ஃபீட் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ எல்லா பிஸ்னஸையும் ஒரே அளவுக்கு வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒரே சமயத்தில் ஒரு 4 பேர் வந்தாங்க அப்படின்னா 4 பேரும் நிற்பாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க யாருமே. இப்போ எல்லாமே ரொம்ப அவசர காலம்தான் இது, உடனே வந்து எங்கே முடியுதோ அங்கே தான் போவாங்க. அப்போ நீங்கள் இதில் நிறையா மேன் பவர் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஒரு 2 பேரை நீங்கள் வேலைக்கு வைக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு லேடியை வந்து நீங்கள் வேலைக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அவங்க நிற்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு இடம் தேவைப்படும். அதனால் என்ன செய்யலாம், ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி. நீங்கள் ஒரு ஆளாக பண்ணுறீங்கன்னா ரொம்ப கம்மியான இடம் போதும், அதே மேன் பவர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான ஏரியாவாக இருக்கணும், இல்லைன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில், கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில், தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில், இல்லை காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இல்லைன்னா பேங்க்ஸ், இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வைக்கும்போது உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடத்துக்கான அட்வான்ஸ் வந்து ஒரு 50,000-1,50,000 ரூபா வரைக்கும் ஆகும். இது நான் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். நல்ல சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும், அதுவே கொஞ்சம் சாதாரணமாக டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸ் வந்து கம்மியாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20,000 வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். அப்புறம் போர்டு வந்து 10,000 போட்டிருக்கேன். 10,000ங்கிறது போர்டுக்கு மட்டும் கிடையாது, போர்டு பண்ணிக்கலாம், அப்புறம் அதோட பில் புக்கு அது இது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு 10,000 போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் நார்மல் போர்டு வைக்கினா 5,000 முடிஞ்சிடும். ஒரு லைட் போர்டு அப்படி இப்படின்னு வைக்கும்போது கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட்டு, ப்ராஃபிட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. இப்போ இதை பார்க்கும்போது ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் மிஷினோட ரேட் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அது, இல்லைங்களா? இப்போ அடுத்து நம்ம இப்போ ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும், A4 ஷீட்டு, இல்லைன்னா A3 ஷீட்டு, இல்லை A1 இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான 3 விதமாகவும் வாங்கி வச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல A4, A3 மட்டும்தான் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே பிடிச்சின்னா வேறு இடத்துக்கு தான் அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது A4 ஷீட் அந்த பேப்பர் வந்து எவ்வளோ வரும், ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் வரும். இங்க் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வரும். இதிலேயே லோக்கல்லாம் இருக்குது, அது இன்னமும் கூட உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்போது ஒரு ஜெராக்ஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது அதில் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு 70% வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னாக்கா ஒரு ஜெராக்ஸ் வந்து நம்ம சாதாரணமாக போடும்போது ஒன் சைடு போடும்போது 1 ரூபாயிலேருந்து 2 ரூபா வரைக்குமே வாங்குறாங்க. நார்மலாக 1 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா டபுள் சைடாக போடும்போது 2 ரூபா வாங்குறாங்க. அதுவே A3 இருந்தாக்கா ஒன் சைடுக்கு வந்து 1.5 ரூபா வாங்குறாங்க, டபுள் சைடுனா 3 ரூபா வாங்குறாங்க. இதில் நமக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் காஸ்ட் மட்டும்தான் நமக்கு, அதுக்கப்புறம் இங்கு காஸ்ட் அவ்வளோ வராது நமக்கு. அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 70%ங்கிறது நான் மினிமமாக தான் போட்டிருக்கேன். இபி இருக்குது, எல்லாத்தையும் கழிச்சது போக உங்களுக்கு 70% தாராளமாக கிடைக்கும். அதனால் ஜெராக்ஸில் இந்த அளவுக்கு லாபம் இருக்குது, ஆனால் நமக்கு சில்லற சில்லறையாக வரும் அவ்வளோதான் இதில். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிடிபி இப்போ ஒர்க் பண்ணலாம். இந்த டிடிபி ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருந்தால் போதும், கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், டிடிபி ஒர்க் தெரிஞ்ச ஆளுங்க வேணும், டைப்பிங் நல்லா பண்ண தெரிஞ்சோம் அப்படின்னாக்கா ஒரு பேஜுக்கு நம்ம என்ன செய்யலாம், 30 ரூபா வரைக்கும் வாங்கலாம், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி தரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நீங்கள் பண்ண முடியும். ஒரு பேஜுக்கு 30 ரூபாங்கிறது பாருங்கள், இதில் நம்மளோட மேன் பவர் மட்டும்தான், டைப் பண்ணுற வேலை மட்டும்தான், கம்ப்யூட்டர் ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சுருக்கிறதுனால அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு பேஜ் டைப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் செலவு என்னன்னு பாருங்கள். ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அப்போது ஒரு பேஜுக்கு நீங்கள் 30 ரூபா வாங்குறீங்க அப்படிங்கும்போது இதில் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாருங்கள். 1 ரூபா வருமா ஒரு பேப்பர், அவ்வளோவே வராது. நீங்கள் நார்மலாக வாங்கும்போது அவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு 29 ரூபா வரைக்கும் இதிலேயே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிடிபி ஒர்க்கு தாராளமாக பண்ணலாம், இது ஃபுல்லாக ப்ராஃபிட்டு தான் உங்களுக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் பண்ணுறது. ஸ்கேனிங்கும் அதே மாதிரி தான், பிரிண்டர் வித் ஸ்கேனர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு நீங்கள் 25 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறாங்க. அது வந்து ஒரு சில கிராமம் பக்கம் டவுன் பக்கம்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கிக்கிறாங்க. இதிலலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம், அந்த நேரத்துக்கான செலவுங்கிறது ரொம்ப கம்மி. அதனால் இது நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கம்மியாக வாங்கிக்கலாம். நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க சொல்கிறதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டாக்கா பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன். லேமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1000 ஷீட்ஸே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் வருது, ஒரு 500 ரூபா வரைக்கும் வரும் லேமினேஷன் ஷீட் நம்ம வாங்குறது. இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். சாதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு ஐடி கார்டு லேமினேஷன் பண்ணுறதுக்கே 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு அளவு அதிகமாக ஆக அதுக்குரிய அமௌண்ட்டு வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஷீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்ச் தான் உங்களுக்கு, 1000 ஷீட்டு 500 ரூபான்னு வாங்குறீங்க அப்படிங்கிறது. ஒரு ஷீட்டு என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு. நெட் கனெக்ஷன் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், இபி பில், இதையெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணி தந்தீங்க அப்படின்னாக்கா பஸ் டிக்கெட்டுக்கு ஒரு 10%, ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ஒரு 4%, இபி பில்லுக்கு 15 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. எப்படின்னா 1000 ரூபா வரைக்கும் இபி பில் கட்டினா இவ்வளவு, அதுக்கு மேலே கட்டினா இவ்வளவுன்னே இப்போல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு 15 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு பில்லுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் டிசைன் பண்ணுறது. இது வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஐயோ அப்போ நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் சாதாரணமாக ஒர்க்குக்கு ஆள் வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியான சேலரிக்கெலாம் நிறைய பேர் கிடைக்கிறாங்க. ஓரளவுக்கு செய்ய தெரிஞ்சவங்க, ஒரு ஃபோட்டோஷாப் பண்ண தெரிஞ்சவங்க, இல்லைனா ஒரு கோரல் ட்ராவில் லைட்டாக டிசைன் பண்ண தெரிஞ்சவங்க கிடைச்சாங்கன்னா போதும். நீங்கள் அவங்கள வேலைக்கு வச்சிங்கனாலே போதும், இதை நீங்கள் நல்லாவே ரன் பண்ணலாம். இது வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். நீங்கள் ஐடி கார்ட்லேருந்து எல்லாமே, விசிட்டிங் கார்ட்லேருந்து எல்லாமே இதில் பண்ணித்தரலாம். பேனர் டிசைன் பண்ணித்தரலாம். இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டே சொல்ல முடியாது. நீங்கள் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, நெட் கனெக்ஷனும் இருக்குது. அதனால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுக்கு கிடையாது. அப்போ ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 300 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இது இடத்தை பொறுத்து இது என்ன செய்யுது, மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி அது இல்லாமல் எங்கேயுமே ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு முடியறதில்ல. அப்போ இதுக்கானது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியாச்சு. கேமரா, லைட்டிங், அப்புறம் பேக்ட்ராப் ஸ்க்ரீன் அண்ட் ஃபோட்டோ பிரிண்டர் எல்லாமே சேர்த்து ஒரு 80,000 வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 ஃபோட்டோ எடுத்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 80 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இது இடத்துக்கு தகுந்த மாதிரி இதுவும் மாறுது. எல்லா ரேட்டுமே அப்படி தான். இப்போ ப்ராஃபிட் என்ன நிற்கும் அப்படின்னா ஒரு 60% வரைக்கும் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் நிற்கும். அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜ் இருக்குது. மொபைல் ரீசார்ஜில் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது. ஆனாலும் கூட நம்ம அடுத்த பிஸ்னஸோட நம்ம சேர்த்து வைக்கும்போது அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கிடைக்கும். ஒரு வாடகைக்கு வரட்டுமே அப்படின்னு நினச்சி வைக்கலாம் நம்ம. மொபைல் ரீசார்ஜில் அவ்வளோவா ப்ராஃபிட் கிடையாது. சாதாரணமாக ஒரு 1000 ரூபீஸ்க்கு ஒரு 30 ரூபீஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்து ப்ராஃபிட் நிற்கும். இத்தனை விதமான தொழில்கள் வந்து நீங்கள் ஒரே இடத்துல பண்ணுறீங்க, அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நம்ம தனித்தனியாக வைக்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தனித்தனியாக வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு ஆளை போட்டு நம்ம அலைய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இத்தனை விதமான தொழிலை நீங்கள் ஒரே இடத்துல பண்ணலாம். அட்வான்ஸு, வாடகை எல்லாம் ஒரே இதுதான். இபி பில் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தொழில் செய்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். கடையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஷாப்பு வந்து நம்ம கரெக்ட் லொக்கேஷனில் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ஓடலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஷாப் வைக்கும்போது நான் முதலேயே சொன்ன மாதிரி ஏதாவது நல்ல ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், காலேஜஸ், பேங்க்ஸு, ஸ்கூல்ஸ், இதுக்கு பக்கத்தில் நீங்கள் வைக்கும்போது இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ஓடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு தடவை வந்தவங்க திரும்ப நம்மக்கிட்ட வர்ற அளவுக்கு நம்ம அவங்கக்கிட்ட நடந்துக்கணும். அது ரொம்ப இதில் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
பார்த்தாக்கா ஐடி கார்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போடும்போது நம்ம அதெல்லாம் என்ன செய்யலாம், கேன்வாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்விடேஷன்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸு, ஃபோட்டோ ஆல்பம்ஸு, இது எல்லாமே கேன்வாஸ் பண்ணி தான் நம்ம வாங்க முடியும். இன்விடேஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெடிமேட்லேயே வந்துருச்சு, அது கூட நம்ம வாங்கி வைக்கலாம். வந்து பார்க்குறவங்க ரெடிமேட் கார்டு வாங்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் வந்து நம்ம இந்த மாதிரி கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கேன்வாஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆர்கனைசரை நம்ம பேசி வச்சுக்கலாம். இப்போ அவங்கள்ட்ட அந்த மாதிரி பேசி வைக்கும்போது நமக்கு நிறையா இந்த மாதிரி ஹாரோஸ்கோப் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய ஜாதகம், கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் கொடுக்க முடியும். ஒரு ஜாதகம் கொடுக்கறதுக்கு சாதாரணமாக 20 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. நம்ம அதில் ஒரு பிரிண்ட் அவுட்டு தான் எடுத்து கொடுக்க போகிறோம். அதனால இதுவும் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸ் வந்து ஒரே இடத்துல 13 வகையான பிஸ்னஸ் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் நிறையா இருக்குது, ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால 13 பிஸ்னஸ் போதும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதோட இதை முடிச்சிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.